தமிழக அரசின் வீடு வீடாக சென்று தடுப்பூசி செலுத்துவது என்பது மருத்துவ வழிகாட்டுதலுக்கு எதிரானது என்று சுகாதார செவிலியர் கூட்டமைப்பு தெரிவித்திருக்கிறது. திண்டுக்கல் சுகாதார பணிகள் துணை இயக்குநரிடம் சுகாதார செவிலியர் கூட்டமைப்பு 9 கோரிக்கைகளை அடங்கிய மனுவை அளித்துள்ளனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கூட்டமைப்பின் தலைவர் நிர்மலா வீடு வீடாக சென்று தடுப்பூசி என்பது மருத்துவ வழிகாட்டுதல்களுக்கு எதிரானது என்றும் தடுப்பூசி சாதனை அடைவதற்கு கிராம சுகாதார செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்களை பொறுப்பாக்க கூடாது என்றும் தெரிவித்தார். வீடு வீடாக சென்று தடுப்பூசி போடுவது என்பது மத்திய அரசின் மருத்துவ வழிகாட்டுதலுக்கு மாறாக உள்ளது. அனைத்து ஞாயிற்றுக்கிழமையிலும் முகாம் என்பதும் கிராம சுகாதார செவிலியர் உள்ளிட்ட சுகாதாரத்துறையில் பணியாற்றும் அனைவரையுமே மனச்சோர்வு அடைய வைத்துள்ளது. இந்த நிலையில் கொரோனா தடுப்பூசி சாதனையை அடைவதற்கு பொறுப்பு கிராம சுகாதார செவிலியர்களும் டாக்டர்ஸும் தான் என்று பொறுப்பாக்குவதும் அதற்காக மெமோ கொடுப்பது டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் என்று அச்சுறுத்துவது வந்து மிகுந்த மனச்சோர்வையை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது. பணி திறமையை வந்து பாதிக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை மெகா கேம்ப் என்பதை வெள்ளி அல்லது சனி என்று மாற்ற வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை வழங்க வேண்டும்.